பொறுத்தவருக்காக பண்ணை விற்பனை விலை மற்றும் சில்லறை விற்பனை விலையை தினசரி நாளிதழில் வெளியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. கறிக்கோழி விற்பனையும் மந்த நிலையினால 20% குறைச்சிருக்கோம். கேரளா அரசின் கறிக்கோழியினுடைய தேக்க நிலையின் காரணமாக, விற்பனை மந்த நிலையின் காரணமாகவும், உற்பத்தியை 20% குறைப்பதற்கு இன்று பிசிசியின் அவசர கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவதாக, கேரள அரசின் கறிக்கோழி தடையை நீக்குவதற்காக ஒரு உயர்மட்ட குழு நாளை கேரள அரசின் உயர் அதிகாரிகளை சந்திக்க செல்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, கறிக்கோழியின் தேக்க நிலையை சரி செய்யவும், நுகர்வை அதிகரிக்கவும், கறிக்கோழியின் விற்பனை விலையை குறைத்து தினமும் நாளிதழ்களில் கறிக்கோழியின் விற்பனை விலை மற்றும் சில்லறை விலையை வெளியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள அரசு தமிழ்நாட்டிலிருந்து வரும் கறிக்கோழிகளுக்கு தடை விதித்திருப்பதால் தமிழ்நாட்டில் கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளன. அதன் காரணமாக இந்த அவசர கூட்டம் பலரும் கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழுவில் நடைபெற்றது. அதில் கீழ்கண்டவாறு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக, கறிக்கோழியின் முந்தநிலை சரியாகும் வரை கறிக்கோழியின் உற்பத்தியை 20% குறைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, கேரள அரசின் தடையை நீக்க பிசிசியின் உயர்மட்ட குழு நாளை கேரள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை சந்திக்க செல்ல உள்ளது. மூன்றாவதாக, கறிக்கோழியின் விற்பனை மந்த நிலையின் காரணமாக விலை கறிக்கோழியினுடைய 10 ரூபாய் கிலோவுக்கு குறைத்து விற்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் கறிக்கோழியினுடைய சில்லறை விற்பனை விலை தாறுமாறாக இருப்பதால் சில்லறை விற்பனை விலையும் பலரிடம் பிசிசி விற்பனையில் விலையை நிர்ணயம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது நாளையிலிருந்து எல்லா அனைத்து நாளிதழ்களிலும் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் அதிக புரதச்சத்துள்ள கறிக்கோழி உணவை வரும் தீபாவளி பண்டிகை நாட்களில் உற்சாகத்துடன் கொண்டாட தங்களது தினசரி உணவில் கறிக்கோழியும் சேர்த்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்காக தான் கொடுத்து நல்ல கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பர்பஸ் ஆனால் கோயம்புத்தூர்ல 130-140 சில்லறை இருக்குது. எப்பவுமே டபுள் வித்தா போதும். 35 ரூபா இங்கே விற்றுதுன்னா நான் 70 ரூபாய்க்கு விற்றாலும் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். பட் நாங்கள் 80 ரூபாய்க்கு விற்றுக்குன்னு சொல்கிறோம், அது கேட்கறது இல்லை அவன். அதனால தான் சரி, எனக்கு அதிரடி முடிவு என்னன்னாலும் சரி பார்த்துடலாம், இல்லைன்னா பிசிசியை கடை போடுறதாக முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்லிடுது. அதையும் கூட கூட சேர்த்திக்கலாம். எல்லா இடத்துலையும் 10-10 கடை போடுற மாதிரி பிசிசியினுடைய உறுப்பினர்களே வந்து எல்லா ஊர்களையும் சில்லறை விற்பனை கடையை
கன்சம்ஷன் கம்மியாகுது. நாங்கள் சேவ் பண்ணுறது 35 to 40 rupees இருந்தால் அதை வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணுறது. பெரும்பாலானவங்க வந்து அதிகம் 100 ரூபாய்க்கு எவ்வளோ கோழி கிடைச்சாலும் வாங்கி போடும்பா. 1 கிலோ இருந்தாலும் 100 ரூபா, 130 ரூபாய்னு வைங்க, அந்த 100 ரூபாய்க்கு போதும், 700 கிராம் போதுங்க அப்படின்னு 100 ரூபாய்க்கு அளவு தான் வாங்குவோம். அப்போ நம்மளுக்கு 300 கிராம் ரேட் குறைய, அதாவது உற்பத்தி சேல்ஸ் கம்மியாகுது இல்லை, அதனால ரேட்டை குறைச்சி வச்சிங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். சரிங்கண்ணா, இப்போ இந்த தடைனால் நம்ம பகுதியிலேருந்து போகிற கறிக்கோழி 800,000 கிலோ வந்து இங்கே தேக்கமாக இருக்குன்னு லட்சம் தேக்கம் 20%, அதை உடனே நாங்கள் உற்பத்தி குறைக்கிறோம். ஏன்னா முட்டை குஞ்சு பொறிக்க மாட்டோம், எவ்வளோ போகுதுண்ணா? 4 முட்டை வந்து குஞ்சு பொறிக்காது, அப்படியே சாப்பிட்ற முட்டை அவங்க வந்து வியாபாரி குறைக்கலாம், நாங்களே எல்லா இடத்துலயும் கடை போடலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம்.